தமிழுக்காக ஒரு கட்சி எடுத்துனார், தமிழரை காப்பாற்றுவதற்காக ஒரு தலைவன் இருக்கிறார், அது கலைஞர் கருணாநிதி, அது திராவிட. தெங்குமரியிலே வள்ளுவருடைய திருவுருவச் சிலை நிற்பதைப் போல கலைஞருடைய கருணாநிதியினுடைய செயற்பாடு சாதனைகள் தமிழ்நாட்டில் விளங்கி நிற்கின்றன. 2011 ஆண்டு வரையில் 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் பல சாதனைகளை நிறைவேற்றியவர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை மிளிரச் செய்தார். ஏழைகளுக்கு வாழ்வளித்தது, விவசாயிகளுடைய துயரத்தை போக்கியது, நெசவாளிகளுக்கு பல உரை கை உதவி கொடுத்தது, அப்படி பல. ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவற்றையெல்லாம் மறந்து விட்டார். விருந்து போட்டால் பல பேர் சாப்பிட்டதை மறந்துடுவார், பட்டினி போட்டால் நினைப்பு வச்சிருப்போம். என்ன காரணம், பட்டினியாக இருக்கிறப்போ அந்த நினைப்பு மாறாது, விருந்து சாப்பிட்டா ஏக்கத்தோடு போட நினைப்பு. ஆகிய அப்படி ஒரு நாள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் அதை மறந்து விட்டு வாக்களித்து ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட்டு அந்த ஆட்சி இன்றைக்கு உங்களை காப்பாற்றுகிறதா, விவசாயியை காப்பாற்றுதா, நெசவாளிக்கு ஆதரவாக இருக்கா, யாராவது இருந்தால் தயவுசெய்து கை தூக்கும், விலைவாசி ஏறாமல் இருக்கா, மின்வெட்டு திமுக காலத்தில் 2 மணி நேரம் இருந்தால் அது இப்பொழுது இல்லையா, எல்லா வகையிலையும் அந்த அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அன்றைக்கு குற்றம் சொல்லி இன்றைக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு திமுக கழகத்தை ஒழிக்க வேண்டும், கருணாநிதியுடைய செல்வாக்கு வளரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு அவர்களெல்லாம் கேடு செய்கிறார்கள் என்று பொய்யான பேச்சை பேசி தமிழ் மக்கள் எதையோ நம்பி அந்த அம்மையாருக்கு வாக்களித்தார்கள். அவருடைய விளைவு இன்றைக்கு பாதிக்கப்படுது, நீங்கள் எண்ணி பாருங்கள். அன்றைக்கு என்னம்மா சொன்னாங்க, என்ன நான் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் விட்டு அடியோடு ஒழிக்கப்படும்னாங்க. 2 மணி நேரம் திமுக ஆட்சியில் இருந்த மின்சாரம் விட்டு அப்புறம் 3 மாதத்தில் 4 மணி நேரம் ஆச்சு, ஓராண்டு காலத்தில் அது 8 மணி நேரம் ஆச்சு, இன்றைக்கு அது பல இடத்துல 10 மணி நேரம். மின்சாரம் எந்த நேரத்தில் வரும்னே தெரியல, அதை பத்திரிகையிலையும் எழுதுறாங்க. இந்த மின்சார வெட்ட போக்க இப்போதான் அந்த அம்மா திட்டங்கள் திட்டி இருக்கிறாங்க. இப்போ இத்தனை நாள் 3 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள், தஞ்சை மாவட்டத்திலேயே விவசாயம் செய்பவர்கள் காவிரி ஆற்று தண்ணீரும் இல்லை, பம்பு செட்டு போட்டால் இறைப்பதற்கு மின்சாரமும் இல்லை என்று தலையில கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். வயலிலே விளைச்சலே இல்லாமல் பட்டினியாக கிடக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட 7 குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள், 7 பேர் இறந்தது பத்திரிக்கையெல்லாம் வந்தது. அப்படி ஒரு நாள் ஒரு காலத்தில் மராட்டியத்தில் தான் அந்த நிலை இருந்தது, இப்போ தமிழ்நாட்டில் அந்த நிலை. அந்த மின்சார வெட்ட போக்கில் இதற்கு மத்திய அரசு மீது குற்றம் சொன்னார்கள், அது வஞ்சிக்கிறது என்றார்கள். அப்புறம் இப்போ 4 நாளைக்கு முந்தி சொன்னாங்க, அந்தம்மா மின்சார நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள் சதி செய்கிறார்கள், யாரோட சேர்ந்து சதி, அது இப்போ தான் சதி செய்கிறாங்கிறீங்க, இப்போ 3 வருஷமாக வரலையே கரண்ட், அதுக்காக சொல்றது. அதனால அப்படிலாம் யார் மீதோ பழி போட்டு அந்த அம்மையார் தப்புவார். மின்சாரம் கிடைக்கல, ஆனால் மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் மின்சார கட்டணம் எப்பொழுதாவது உயர்ந்ததா, என்னுடைய சோழர் ஆற்காடு வீராசாமி தான் மின்சாரத்துறை அமைச்சர், அவர் கூட சில இடத்துல கலைஞரத்தில் வாதாடுவார், மின்சார கட்டணம் இல்லையாத குறை உயர்த்தா விட்டால் இவ்வளவு இழப்பு என்ன, கலைஞர் சொன்ன இழப்பை நாம தான் தாங்கிட்டு ஆகணும். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது மின்சார கட்டணம் அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு 1.5 மடங்குங்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் அப்போதும் தான் டீசல் விலை உயர்ந்தது, அப்போது தான் ஸ்பேர் பார்ட்ஸ் விலை உயர்ந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதையெல்லாம் தாங்கி கொண்டது. எதற்காக, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த பேருந்து கட்டணம் நாங்கள் உயர்த்தவில்லை என்பது கூட அல்ல, அன்றைக்கு 1500 புதிய பேருந்துகள் நேரு அமைச்சராக இருந்து கலைஞரிடத்தில் கேட்டு வாங்கினார். அந்த 1500 புதிய பேருந்துகளுக்கும் மொத்த விலை தமிழக அரசு கொடுத்தது, 70 கோடி 80 கோடி அந்த பணம் கொடுத்தோம். ஆனால் அதுக்காக கட்டணத்தை உயர்த்தது. அந்த அம்மையார் புதிய பஸ்ஸை வாங்கல, பழைய பஸ்ஸை வரணை அழித்து சொகுத்து பஸ்ன்னு விடுறாங்க.
கேட்டா உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர்களாம் சொகுசா அனுபவிச்சுட்டு போறாங்கிற வண்டி எங்கேயாவது நின்றுட்டுதுன்னா அதுவும் சொகுசு தான். அது அப்படி இந்த கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு பொதுமக்களை பாதிப்பதை நாம் மறந்து விட முடியாது. அதே போலத்தான் பால் விலை அன்னைக்கு 17.5 ரூபா, 18 ரூபாய்க்கு மேல பால் இல்லை அன்னைக்கு. இன்னைக்கு பால் விலை அவங்க அறிவிச்சிருக்கிறபடி பழைய விலை 24 ரூபா, நான் கேட்கிறப்ப மத்தவங்க சொல்றது 36 ரூபா. நம்முடைய NKKP ராஜா அவரை தான் அம்ம மாவட்ட செயலாளர் வருகிற போது கேட்டா சொல்றாரு, 24 ரூபா பாலாம் கிடையாது, தனியார் பால் தான் வாங்கணும், 36 ரூபா 40 ரூபா. 40 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி எந்த குடும்பம் வாழ முடியும்? ஏழை தொழிலாளி எப்படி வாழ்வா? மொத்தமா ஏழை தொழிலாளிகளுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கிறதா? ஏழை தொழிலாளிகளுக்கு திமுக ஆட்சி காலத்திலாவது பல சலுகைகள், இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. இவை எல்லாவற்றையும் விட இன்றைய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், அது வரவேண்டிய காலத்தில் தான் வந்திருக்கு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வர வேண்டும் என்ற முறைப்படி வந்திருக்குது. ஆனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் வரவேண்டிய காலத்திலே வந்திருந்தாலும் கூட நமக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பல பாதிப்புக்கு ஆளானவர்கள், மத்திய ஆட்சியாலேயே சரியான முறையிலே காப்பாற்றப்படவில்லை. தமிழக அரசு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார்களாக இருக்கிறது. அந்த அம்மையார் பேசுவார்கள், கலைஞர் கருணாநிதி துரோகம் செய்து விட்டார், காவிரி தண்ணீர் கிடைக்காமல் துரோகம் செய்து விட்டார். அதெல்லாம் உண்மை இல்லை. கருணாநிதி நானும் காவிரி கரையிலேயே பிறந்தவங்க, எங்க அப்பா சித்தப்பா அவங்க நிலவெல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கரா இருந்தாலும் அது காவிரி கரையில் தான். நான் படித்ததே காவிரி தண்ணியை குடிச்சிடும். இவர் கலைஞர் செய்த அந்த பணி தவிர அவரால் நிறைவேற்றப்பட்ட தவிர எதுவும் நிறைவேற்றல. எனவே மத்திய அரசு இன்றைக்கு மாற்றப்படுமானால் எப்படிப்பட்ட அரசாக மாறும் என்று எண்ணிப்பார்கள். ஏதோ சொல்றாங்க குஜராத்தினுடைய முதல்வர் மோடியினுடைய அலை வீசுங்க. மோடி அலையும் வீசல, இந்த லேடி அலையும் வீசல. ஒருவேளை என்ன ஜோடியாவது அலை வீசுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பெயரால் ஒரு பிரச்சாரம், மோடி மோடி மோடி. நம்ம பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால நாடு குட்டிச்சோர போச்சுன்னு அர்த்தம். மாநில அரசையே நம்ம ஜனநாயகத்தை மதித்த இடத்துல, சட்டமன்றத்தை மதித்த இடத்துல, எதிர்கட்சியை மதித்த இடத்துல, அவர்களே அமைத்த அமைச்சர்களை கூட கலந்து ஆலோசித்த இடத்துல, சட்டமன்றத்தில் சட்டமன்ற விதி 110 பயன்படுத்தி 110 தரம் அறிக்கப்படுத்தவர்கள். அவர்கள் தினந்தோறும் ஒரு முதலமைச்சர் மொத்தம் ஒரு ஆண்டில் 4 தரம் 5 தரம்னா 110 விதியை பயன்படுத்துவார். ஒருவேளை அப்படி பயன்படுத்தினா அந்த துறை அமைச்சர்கள் அதை படிக்கணும். இந்த அம்மையார் தன்னுடைய ஆட்சி என்பதற்காக என்னுடைய அரசாங்கம், நான் முதலமைச்சராக இருக்கிற இந்த அரசு, நான் அறிவித்தபடி நான் ஏற்கனவே அறிவுறுத்தியதை ஏற்று என்று தன்னுடைய அதிகாரத்தை காட்ட 110வது விதியின் கீழ் ஏறத்தாழ 110 அறிக்கை படித்திருக்கிறார். இது ஜனநாயகத்தை மதிக்காத செயல். சட்டமன்றத்திற்குள்ளே முதலமைச்சர் நான் சொல்லுகிறேன், கலைஞர் ஏற்கனவே அமைச்சராக முதலமைச்சராக இருந்தபோதுதான் தஞ்சை மாவட்டத்தில் பண்ணை வேலை செய்கிறவர்கள், குடிசையில் வாழ்கிறவர்கள் பண்ணையார் நிலத்தில் இந்த குடிசை போட்டிருந்தால், அந்த நிலம் பண்ணையார் நிலமாக இருந்தால் அந்த குடிசை போட்டிருக்கிற உழவனுக்குத்தான் சொந்தம் என்று சட்டம் செய்தவர் கலைஞர். அது மிகப்பெரிய கம்யூனிஸ்டாக இருந்த மணலி கந்தசாமி சொன்னார், நாங்கள் வருடக்கணக்கிலே போராட்டம் நடத்தி கூட அடைய முடியாத ஒன்றை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு சொட்டு மையில் கையெழுத்து போட்டு நிறைவேற்றி விட்டார். அது அப்படிப்பட்ட பொது உடைமை கொள்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கலைஞருடைய தலைமையை கூட விட்டுவிட்டு தங்களுக்கு சில இடம் கிடைக்கும், எம்பி இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அந்த கட்சி ஆதரித்தார். இன்றைக்கு நிலை மாறி இருக்கிறது.
கிளர்ச்சி நடைபெற்ற போது, இந்து முஸ்லீம் கலவரம் நடைபெற்ற போது ஒரு முதலமைச்சர் ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றவில்லை என்று வழக்கு. ஆனால் இவையெல்லாம் கடந்து நீங்கள் எண்ணி பார்த்தால் பிஜேபியினுடைய செல்வாக்கு இருந்த காலத்திலே தான் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் தொடங்கி இடிக்கவே தலைப்பட்டார். அப்படி இடித்த போது தமிழகத்து முதலமைச்சர் ஜெகதீஷ் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு ஆதரவு, பிரதமர் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சருடைய மாநாட்டிலே அந்த அம்மையார் பேசினது என்ன தெரியுமா? ஜெயலலிதா சிறுபான்மையோருடைய உரிமை உரிமை என்று, பெரும்பான்மையோருடைய உரிமையை பாழ்படுத்தக்கூடாது, உரிமையை கெடுக்கக்கூடாது, சிறுபான்மையோர் மஜீத் கட்டலாம் என்றால் பெரும்பான்மையோர் இடிக்கக்கூடாதா என்பது போன்ற கேள்வியை கேட்டுவிட்டு, இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டக்கூடாது என்றால் வேறு எங்கே போய் நாங்கள் கட்டுவது என்றெல்லாம் கேட்டவர் ஜெயலலிதா. அது மட்டுமல்ல, பாபர் மஞ்சத்தை இடிப்பதற்கு கரதேவை செய்வதற்கு 1100 பேர் தமிழ்நாட்டில் இருந்து அவருடைய தொண்டர்களை அனுப்பியவர் ஜெயலலிதா. அப்பொழுதெல்லாம் பெரிய பத்திரிகையில படம் போட்டு இந்த கரதேவை செய்வதற்காக வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்கள் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எழுதக்கூடிய அளவுக்கு நிலைமை. ஆக இந்த அம்மையாரும் சமய சார்பற்றவர்கள் இன்னும் சொல்ல போறேன், திராவிட சார்புள்ளவர்கள், திராவிட உணர்வை ஏற்றுக்கொண்டவர்கள், வைதிக உணர்வுக்கு ஆட்பட்டவர். மக்கள் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள். கலைஞருடைய கரம் வருப்படும். கடந்த காலத்தில் 2-3 முறை இந்தியாவுடைய பிரதமர் யார் என்று தீர்மானிக்கிற அந்த வாய்ப்பு கலைஞருக்கு கிடைத்தது. அதற்கு முன்னாலே காமராஜரை தான் கிங் மேக்கர் இருப்பார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர் காமராஜர், அகில இந்திய தலைவராக இந்திரா காந்தி வருவதற்கு ஆரம்பத்திலே துணையாக இருந்தவர், சாஸ்திரியை தேர்ந்தெடுக்க துணையாக இருந்தவர். ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை கொண்டவர். அப்படி நடைபெற்றது. கலைஞரும் பல முறை விபி சிங் அவர்கள் பிரதமராவதற்கு காரணமாக இருந்தார். இல்லையானாலும் அந்த ஆட்சியிலே பங்கு பெற்று நியாயத்தை வலியுறுத்துவார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்த போது கூட அவர்கள் சமய சார்பற்று ஆட்சி நடத்துவதற்கு வலியுறுத்தி அந்த உறுதிமொழியை பெற்றார். மத வெறியோடு இந்த ஆட்சி நடைபெறக்கூடாது என்பதில் கலைஞர் வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியை ஒப்புக்கொள்ள வைத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை. ஏன்னா வாஜ்பாய் இல்லை. வாஜ்பாய் அவர் ஒரு நல்ல பண்பாளர், நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், மத வெறியை ஏற்காதவர். அவரும் பிஜேபியில் இருந்தாலும் கூட இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். அப்படி நாங்கள் கூட்டணி வைத்தோம், பிஜேபியோடு கூட்டணி வைக்க திமுக என்றைக்கும் எண்ணவில்லை, எண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அகில இந்தியாவிலே ஒரு அரசு வர வேண்டுமானால் சமய சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் சட்டமே சொல்லுகிறது செக்யூலர் இந்தியா. ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருந்தால் பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல்வேறு வகையான பண்பாடுகள், மனிதர்கள் இந்தியாவில் உள்ளதை போல வெரைட்டி, பல்வேறு வகையான மக்கள் வாழ்கிற நாடு உலகத்தில் இல்லை. அமெரிக்காவில் கூட இத்தனை வகையான மக்கள் கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் வாழ்கிற இத்தனை வகையான, இந்தியாவில் வாழ்கிற இத்தனை வகையான மக்களுக்கு நடுநிலையோடு கூடிய ஆட்சி இருக்க வேண்டுமானால் அது ஒரு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். நமக்கு வாய்ப்புள்ள நேரத்தில் எல்லாம் நான் நிறைவேற்றியிருக்கோம். இன்றைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு கலைஞருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு கிடைத்து அவருடைய கை வலுப்படுமானால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 35 பேர், 36 பேர் என்ற அளவுக்கு இருக்குமானால் திமுக சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும். கலைஞரே பிரதமராக வர வேண்டும் என்று அவர் எண்ணவும் இல்லை. ஒரு நிறுவனம்லாம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் மற்றவர்களாம் பிரதமராக வர வேண்டும் என்று எழுதுகிறாள், நீங்களே என்ன? அப்பொழுது கலைஞர் சொன்னால், என்னுடைய தகுதி எனக்கு தெரியும்.
இந்திய அரசிலேயே மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆகியோருக்கு இடம் பெற்று தருவதற்கு கலைஞர் தான் காரணமாக இருந்தார். விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கலைஞர் அவர்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசாங்க அலுவலில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டு வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி விபி சிங் அவர்களை ஏற்று பாராளுமன்றத்தில் 27 விழுக்காடு மிக மிக பிற்பட்டவர்களுக்கு அரசாங்க பணியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை சட்டமாக நிறைவேற்றினார். அதை பிஜேபி போன்ற கட்சிகளெல்லாம் எதிர்த்தன. உணர்ச்சி பூர்வமாக நம்மை மனிதனாக தலையெடுக்க செய்வதற்கு நம்மிடத்திலே படித்திருக்கிற பழைய மனப்பான்மையை மாற்றுவதற்கு மௌடிகள் தலை கண்டீட்டாமல் இருப்பதற்கு நம்முடைய இனத்தை வாழ வைப்பதற்கான வலிமை பிறப்பதற்கு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். நீங்கள் இவ்வளவு பேர் இருக்கிற போது சொல்லுகிறேன், சுயமரியாதை இயக்கம் மட்டும் தோன்றவில்லையானால் அன்பழகனுக்கு இந்த தகுதி வந்திருக்கார். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகியிருக்க மாட்டார். ஏன், ஒரு முடி மேலே போச்சுனால் காமராஜரை கூட முதலமைச்சராக விட்டிருக்க மாட்டார். பெரியார் பிறந்தார், காமராஜர் முதலமைச்சர் ஆனார். நாமெல்லாம் தமிழனாக வாழ நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், ஈரோடு பகுதியினுடைய வேட்பாளர், நம்முடைய அருமை சகோதரி பௌதரவள்ளி எம்பிஏ அவர்களுக்கு உதய சூரிய சின்னத்திலே உங்களுடைய வாக்கை பதிவு செய்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.